வெல்கம் டு டர்போ டைம் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சிலேயே லாங் ஸ்டாண்டிங்ல லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உறுதியா நம்ப தகுந்த கண்டிப்பா குரோத் ஆகும் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு ரெண்டு டோக்கனை பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனல் வளர்ச்சிக்கு உதவி பண்ணுங்க. கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரிஸ்கானது தான், ரிஸ்க் அண்ட் ரிவார்டு தான். லாபத்துக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம், நஷ்டத்துக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதை முதல்ல எல்லாம் உணர்ந்துக்கிறோம், அதை முதல்ல எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் வந்து வொலாட்டிலிட்டி ரொம்ப அதிகமானது கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கு, ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, நம்ம இருந்தாலும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறதுலே ரொம்ப நம்பத்தகுந்த ரெண்டு டோக்கனை பற்றி இப்போ பார்க்குறோம். ஒன்று ஆக்சி இன்ஃபினிட்டி. ஏன்னு கேட்டோம்னா, அது வந்து நான் ஃபங்கிபிள் டோக்கன், என்எஃப்டி பேஸ்டு ஆன்லைன் வீடியோ கேம். அதில் இப்போ 2 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்கிறாங்க. விளையாட்டை பேஸ் பண்ணி, ஆன்லைன் விளையாட்டை பேஸ் பண்ணி அந்த கிரிப்டோ இருக்கிறதுனால விளையாட்டுனாலே எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க. அதில் வந்து ப்ளே அண்ட் கேன், அதில் போய் விளையாண்டு ஜெயிக்கலாம், உண்மையான பணம் கிடைக்கும் ஜெயிச்சிட்டோம்னா. அதில் பல விதமான விளையாட்டுகள் இருக்குது. அது அடிப்படையாக அது இன்ஃபினிட்டின்ற ஆக்சி இன்ஃபினிட்டின்றது ஒரு விளையாட்டு உலகம், ஒரு கற்பனையான விளையாட்டு உலகம். பிளாக் செயினை சம்மந்தப்படுத்தி என்எஃப்டி பேஸ்டு பிளாக் செயின் பேஸ்டு ஒரு கற்பனையான உலகம். அதில் நம்ம வித்தியாசமான கிரியேச்சர்ஸ், வினோதமான கிரியேச்சர்ஸை வாங்கலாம், விற்கலாம், வளர்க்கலாம். வளர்த்து அதை குட்டி போட வச்சு ஒரு டெவலப் பண்ணி அதை விற்கலாம். கேம் அடுத்தவங்களோட சண்டை போட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கற்பனையான உலகமாக இருந்தாலும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட்டு நிறைஞ்ச உலகம். அதுலேயே பணமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதில் நிறைய பேர் போகிறாங்க விளையாடுறதுக்கு. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நம்பிக்கையானது. லாங் ஸ்டாண்டிங்கில் அந்த டோக்கன் ரொம்ப அதிகமான நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கேமில் போய் விளையாடுறவங்க பேட்டிலில் கலந்துக்கலாம், ப்ரைஸ் கிடைக்கும், ஜெயிச்சா பரிசு கிடைக்கும். அதை உண்மையான பணமாக மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது விளையாட்டு கற்பனையாக இருந்தாலும் பணம் உண்மையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம பெட்ஸ் எல்லாம் வாங்கி வித்தியாசமான கிரியேச்சர்ஸை நம்மளே டெவலப் பண்ணலாம். புதுசு புதுசாக நாமளே டெவலப் பண்ணி அதில் விளையாட்டில் சண்டை போட்டு விளையாட்டில் கலந்துக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு, விளையாட்டுக்குள்ளேயும் பணம் சம்பாதிக்கலாம். அது ஒன்று. அது அந்த டோக்கனை மட்டுமே வாங்கி வச்சுருந்தாலே இன்வெஸ்ட் பண்ணி மட்டும் விளையாட தெரிஞ்சவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய ஸ்கில்லை காமிச்சு விளையாடுறவங்களுக்கு நல்ல ரிவார்டு இருக்குது. அது ஒன்று. அப்புறம் ஸ்கில்லே இல்லாமல் விளையாடாமே இருந்தாலும் அந்த டோக்கனை மட்டும் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சாலும் கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அதுக்கு இன்னும் ஆர்வமாக அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இன்னொரு டோக்கன் பார்த்தோம்னா டீசென்ட்ராலேண்டு மனா. அதுவும் பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் பவர்டு கேம்ஸ் தான், ஆனால் அது மேட்டாவர்ஸ் டெக்னாலஜி சம்மந்தப்படுத்தியிருக்கு. மேட்டாவர்ஸ்ன்றது இப்போ நிறைய பேரால் ஈர்க்கப்படுது. டீசென்ட்ராலேண்ட் வந்து ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் கேம்ஸ் மார்க்கெட்டில், வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட் கேம் இது. டீசென்ட்ராலேண்ட் டோக்கன் வந்து, கிரிப்டோ கரன்சி வந்து ரொம்ப எல்லாம் ஆர்வமாக பார்க்குறாங்க. அந்த மேட்டாவர்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கிற டெக்னாலஜி. பிளாக் செயின் பவர்டு விர்ச்சுவல் ரியாலிட்டி, பிளாக் செயினும் கலந்து, பிளாக் செயினே இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி. அப்புறம் விர்ச்சுவல் ரியலிட்டி, 3D கேம்ஸ், விர்ச்சுவல் ரியலிட்டி சம்மந்தப்பட்டு அது ரொம்ப எதிர்காலத்தினுடைய முக்கியமான டெக்னாலஜி அப்படின்ற அளவுக்கு தெரியும். அதனால் அதில் நிறைய பேர் ஈர்க்கப்படுறாங்க. நிறைய பேர் கேம் சம்மந்தப்படுத்தி அதில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எல்லாருக்கும். அதுக்குள்ளே போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல லாங் டேர்ம் பெட் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த கேம்குள்ளே போகிறதுனா அது ஒரு கற்பனையான உலகம். அந்த கற்பனையான உலகத்துக்குள்ளே வந்து நம்ம போய் வாங்கலாம், விற்கலாம், என்ன ஷாப்பிங் பண்ணலாம். அது ஒரு உண்மையிலேயே அது ஒரு கற்பனையான உலகத்தில் வாழ்கிற மாதிரி. அப்புறம் மொத போகிறவங்க இடத்த பிடிச்சி போட்டுக்கலாம், எல்லாமே கற்பனைக்குள்ள அப்படின்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாக இருக்கிறது. மேட்டாவர்ஸ் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அது நிறைய பேர் வந்து அதில் ஆர்வம் போகிறாங்க அந்த கேமிங்கில். அப்புறம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் நிறைய அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்குறாங்க. கண்டிப்பாக அது வந்து பெரிய அளவில் டெவலப்மெண்ட் ஆகும். ஏற்கனவே ரொம்ப இம்ப்ரெசிவ் க்ரோத் ஆகிருக்குது இந்த டோக்கன். அது வாங்கிப்பட்டவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குது. இருந்தாலும் அது வந்து முடிவல்ல, இதுதான் ஆரம்பம், இன்னும் நிறையா வளர்ச்சி அடையும் அப்படின்னு உறுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, இந்த ரெண்டு டோக்கன் பற்றி சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் ஜென்ரலாக வந்து லீவரேஜ் ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் பொறுத்து ஏறி இறங்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இதில் வந்து பலன் கிடைக்கும். கிரிப்டோ மார்க்கெட் ஏறும்போது அதோட வொலட்டிலிட்டி இந்த டோக்கன்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகத்தான் செய்யும். பட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக நம்பலாம்.